தாம மிராக்கல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து, தமிழ்நாட்டில் உள்ள பொள்ளாச்சியிலேருந்து நமக்கு பக்கத்து மாநிலமான கேரளாவில் உள்ள பரம்பிக்குளம் அப்படின்ற ஒரு பேருந்து வழி பயணத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கி ஆளில் வச்சுக்கோங்க, அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நாம் இப்போது பொள்ளாச்சியிலேருந்து பரம்பிக்குளம் வரை செல்லும் மாலை 3 மணி பேருந்தில் தான் வந்து பயணம் செஞ்சிட்ருக்கோம். பரம்பிக்குளம் போகிறதுக்கு ஒரு நாளைக்கு 2 பேருந்துகள் இயக்கப்படுது. காலை 6 மணிக்கு ஒரு பேருந்தும் மாலை 3 மணிக்கு ஒரு பேருந்தும் இயக்கப்படுது. இதற்கிடையில் 11 மணிக்கு ஒரு பேருந்து இயக்கப்படுது, ஆனால் அந்த பேருந்து டாப் ஸ்லிப் அப்படின்ற இடத்தோட நிறுத்தம் செய்யப்படுது. நாம் பொள்ளாச்சி பேருந்து நிலையத்தில் இருந்து ஊத்துக்குழி சாலை வழியாக பயணம் செஞ்சு ஒரு வழியாக அம்ராம்பாளையம் சுங்கம் அப்படின்ற ஒரு பகுதியை அடைகிறோம். இந்த அம்ராம்பாளையம் சுங்கத்திலிருந்து அடுத்து ஆனைமலையை நோக்கி நம்ம பேருந்து பயணம் செய்ய போகுது. இந்த அம்ராம்பாளையம் சுங்கத்திலிருந்து ஆனைமலைக்கு 7 கிலோமீட்டர் அப்படின்ற ஒரு பெயர் பலகையை இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. நாம் இப்போது ஆனைமலையை நோக்கி போய்கிட்டுருக்கோம். இந்த ஆனைமலைக்கு போகிற வழியில் நம்மளுடைய சாலையில் வலது மற்றும் இடது பக்கத்தில் வந்து இருபுறமும் புளிய மரங்களை பார்க்க முடியுது. இது நம்ம போகிற வழியில் ஒரு குகை ஒரு வடிவ தோற்றத்தை நமக்கு கண்குள்ள காட்சியாக இருக்குது. 7 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு நம்ம ஒரு வழியாக ஆனைமலை அப்படின்ற ஒரு பகுதியை அடைகிறோம். இந்த ஆனைமலையில் முக்கோணம் அப்படின்ற ஒரு பகுதியை கடந்ததுக்கப்புறம் இந்த ஆனைமலையில் பிரசித்தி பெற்று விளங்கக்கூடிய மாசாணியம்மன் திருக்கோவில் இருக்குது. இந்த திருக்கோவிலுடைய முதல் நுழைவாயில் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாசாணியம்மன் கோவிலுக்கு போகிறதுக்கு 2 நுழைவாயில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம இப்போ பார்த்தது முதல் நுழைவாயில். அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் பயணம் செஞ்சு வந்தோம் அப்படின்னா வந்து நம்மளால் அந்த கோவிலுக்கு போகிற 2வது நுழைவாயிலை பார்க்க முடியுது. இதுதான் அந்த மாசாணியம்மன் கோவிலுக்கு போகிற நுழைவாயில். அந்த மாசாணியம்மன் கோவிலேருந்து நம்ம அடுத்து பயணம் செஞ்சு வேட்டைக்காரன் புதூர் அப்படின்ற ஒரு இடத்தை அடைகிறோம். இந்த வேட்டைக்காரன் புதூரில் அழுக்கு சுவாமி ஜீவசமாதி அப்படின்ற ஒரு பிரசித்தி பெற்ற இடமும் வந்து இந்த வேட்டைக்காரன் புதூரில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. நாம் இப்போது வேட்டைக்காரன் புதூர் அப்படின்ற ஒரு ஊர் வழியாக பேருந்தில் பயணம் செஞ்சிட்ருக்கோம். இங்கே நம்மளால் இடது பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க்கை பார்க்க முடியுது. இந்த வழியில் உள்ள கடைசி பெட்ரோல் பங்க் இது தான். இதுக்கப்புறம் பெட்ரோல் பங்க்கு கிடையாது. நாம் இப்போ வேட்டைக்காரன் புதூர் அப்படின்ற இடத்துலேருந்து சேத்துமலை அப்படின்ற ஒரு ஊரை நோக்கி பயணம் செஞ்சிட்ருக்கோம். வேட்டைக்காரன் புதூர்லேருந்து சேத்துமலை அப்படின்ற பகுதிக்கு பயண தூரம் 7 கிலோமீட்டர். நாம் இப்போ ஒரு வழியாக அந்த 7 கிலோமீட்டர் பயணத்தை செஞ்சு சேத்துமலை அப்படின்ற ஒரு பகுதியை அடைகிறோம். நம்ம பொள்ளாச்சி பேருந்து நிலையத்திலிருந்து இந்த சேத்துமடை பகுதி வரைக்கும் தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் அதிக அளவில் இயக்கப்படுது. ஆனால் இந்த சேத்துமடையிலிருந்து பரம்பிக்குளம் அப்படின்ற அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இந்த 2 பேருந்துகள் மட்டும்தான் இயக்கப்படுது. சேத்துமடையிலேருந்து நம்மளுடைய பேருந்து வலதுபுறமாக திரும்பி அங்கேருந்து பயணம் மேற்கொள்ளப்படுது. நாம் இந்த சேத்துமடையிலிருந்து அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் சுற்றுலாத்தலமாக சிறந்து விளங்கக்கூடிய டாப் ஸ்லிப் அப்படின்ற ஒரு பகுதியை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இந்த சேத்துமடை அப்படின்ற பகுதியிலிருந்து அந்த டாப் ஸ்லிப் அப்படின்ற பகுதி வரைக்கும் பயண தூரம் வந்து 11 கிலோமீட்டர். சேத்துமடையிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு வந்தோம் அப்படின்னா வந்து நம்மளால் இங்கே வலது மற்றும் இடது இரு புறங்களிலும் வந்து சில தங்கும் விடுதிகளை பார்க்க முடியுது. இங்கே தென்னை மற்றும் சின்ன சின்ன சிறிய செடிகளுடன் இந்த தங்கும் விடுதிகள் பார்க்கவும் ரொம்பவும் சூப்பராக இருக்குது. பொள்ளாச்சி பேருந்து நிலையத்தில் மாலை 3 மணிக்கு ஆரம்பித்த நம்மளோட பொள்ளாச்சி டு பரம்பிக்குளம் பயணம் தொடர்ந்து போய்கிட்டுருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக வந்து வனப்பகுதியில் தான் வந்து பயணிக்க போகிறோம். இந்த சுற்றுலாத்தலமான டாப் ஸ்லிப் போகிறதுக்கு இருசக்கர வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இது ஃபுல்லாக வனப்பகுதி அப்படின்றதுனால 4 சக்கர வாகனங்கள் வந்தால் மட்டுமே அனுமதி வழங்கப்படுது. நாம் போகிற வழியில் இங்கேருந்து இடது பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து தூரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையான அந்த வால்பாறை மலைகளை நம்மளால் பார்க்க முடியுது. பார்க்குறதுக்கு மேகமூட்டத்துடன் நமக்கு சூப்பராக வந்து காட்சி அளிக்குது. நாம் இதுக்கப்புறம் இங்கேருந்து மலைப்பகுதியில் வந்து பயணம் செய்ய போகிறோம். நம்மளோட இந்த பொள்ளாச்சி முதல் பரம்பிக்குளம் வரையிலான பேருந்து பயணம் இனி மலை குன்றுகள் நிறைந்த இந்த வனப்பகுதிக்குள்ளே தான் இருக்க போகுது. இந்த வனப்பகுதியானது புலிகளின் சரணாலயம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இந்த வனப்பகுதி எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் கோவை மாவட்டத்தில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. நம்மளால் இப்போது தேக்கு மரங்களை பார்க்க முடியுது. நாம் இங்கிருந்து தொடர்ந்து பயணத்தை மேற்கொண்டு போய்கிட்டிருக்கோம். மற்ற மலைகளில் காணப்படுற மாதிரி இங்கேயும் இந்த கொண்டை ஊசி வளைவுகள் வந்து சிறிதளவில் காணப்படுது. இந்த மலை வழியானது ஒற்றை அதாவது ஒன் வே அப்படி சொல்லக்கூடிய ஒரு வழி பாதையில் தான் அமைஞ்சிருக்கு. இருவழி பாதைகள் கிடையாது. இந்த மலைக்கு
இருசக்கர வாகனங்கள் அனுமதி கிடையாது. ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட், அதாவது வனப்பகுதி அப்படினாலே இருசக்கர வாகனங்களுக்கு அனுமதி கிடையாது. இந்த வனப்பகுதிகளில் 139 பாலூட்டி விலங்கினங்கள், 508 பறவை இனங்கள், 179 நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய விலங்கினங்கள் காணப்படுவதாக வந்து இங்கே உள்ள வனத்துறை கட்டுப்பாட்டு ஆய்வு அறிக்கையில் வந்து சொல்லப்படுது. சில கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து வந்ததுக்கப்புறம் நம்மளால் ஒரு சின்ன ஆறை பார்க்க முடியுது. மலை குன்றுகளுக்கிடையே இந்த ஆறை பார்க்க ரொம்பவும் சூப்பராக இருக்குது. அந்த ஆற்று பகுதியை கடந்து வந்ததுக்கப்புறம் மிக உயரமாக வளர்ந்து இருக்கக்கூடிய மூங்கில் மரங்களை பார்க்க முடியுது. இந்த மாலை நேர வெயில்களில் அந்த படும் ஒளியை பற்றி பார்க்குறதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்குது. அழகாக கண்குல காட்சியாக இருக்குது. பொள்ளாச்சியிலிருந்து பரம்பிக்குளம் போகிறதுக்கு பேருந்து கட்டணமாக 45 ரூபாய் வந்து வசூலிக்கப்படுது. பேருந்து செல்லக்கூடிய இந்த சாலையில் வலது மற்றும் இடது பக்கத்தில் அதிக உயரமாக வளர்ந்து வளைந்திருக்கக்கூடிய இந்த மூங்கில்கள் ஒரு குகைக்குள்ளே போகிற உணர்ச்சி நமக்கு தருது. இங்கே வழி நெடுகிலும் வந்து நிறைய தேக்கு மரங்கள் இருக்குது. இந்த தேக்கு மரங்கள்லாம் அந்த காலத்தில் பிரிட்டிஷ் ஒரு மனிதரால் வந்து நடப்பட்டிருக்கு. இங்கே உள்ள முக்கால்வாசி தேக்கு மரங்கள் அந்த பிரிட்டிஷ் மனிதரால் தான் வந்து வளர்க்கப்பட்டிருக்கு, நடப்பட்டிருக்கு. அவரோட பேர் எனக்கு சரியாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் இதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து இந்த மலை குன்றுகளில் பயணத்தை மேற்கொண்டு போய்கிட்டிருக்கோம். இந்த மலைப்பகுதிகளில் 5000 வகை தாவரங்கள் வந்து வளர்க்கப்பட்டு வருகிறது. நாம் இப்போது ஒரு வழியாக மலைப்பகுதிகளில் பயணம் செஞ்சு அந்த டாப் ஸ்லீப் அப்படின்ற ஒரு பகுதியை அடைகிறோம். இங்கே நமக்கு வலது பக்கத்தில் ஒரு சோதனை சாவடி இருக்கிறத பார்க்க முடியுது. அதை கடந்து வந்தோம் அப்படின்னா வந்து அங்கே நிறைய கட்டிடங்களை பார்க்க முடியுது. இந்த அனைத்து கட்டிடங்களுமே வந்து வனப்பகுதி வனத்துறை கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்து இயங்கக்கூடிய கட்டிடங்கள். இந்த கட்டிடங்களில் தங்கி இங்கே சுற்றி பார்க்க அனுமதிகள் வழங்கப்படுது. இப்போது இந்த கொரோனா கால சூழ்நிலையை வந்து இப்போதைக்கு தற்காலிகமாக வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த டாப் ஸ்லீப் சுற்றுலாத்தலத்தில் தங்கி சுற்றி பார்க்க இங்கே நிறைய மரத்திலான தங்கும் விடுதிகள் வந்து செய்யப்பட்டிருக்கு. இங்கே தங்கி யானைகள் சவாரியை மேற்கொள்ளலாம், மற்றும் காலை நேரங்களில் வந்து ட்ரக்கிங் மேற்கொள்ளலாம். மற்ற நேரங்களில் வந்து இங்கே வனத்துறையின் கட்டுப்பாட்டு கீழ் இயங்கக்கூடிய 4 சக்கர வாகனங்களில் இருந்து இங்கே சுற்றியும் வந்து இருக்கக்கூடிய வன விலங்குகளை வந்து சுற்றி காமிக்கப்படுது. இந்த கொரோனா காலநிலையாக வந்து தற்போது அனைத்தும் தற்காலிகமாக வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. நான் சொன்ன மாதிரி இங்கிருந்து பார்க்குறதுக்கு பாருங்கள், இந்த இடது பக்கத்தில் நம்ம ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு வந்து ஒரு ஃபீலை தருது. அந்தளவுக்கு வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் இருக்க மாதிரி இந்த புல்வெளிகள், தூரத்தில் நமக்கு தெரிகிற அந்த வீடுகள், சுற்றி தெரிகிற அந்த மேகங்கள், அந்த மரங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே பாருங்கள், நம்ம பேர் வந்து இப்போது டாப் ஸ்லீப் அப்படின்ற இந்த சுற்றுலாத்தலத்திலிருந்து நமது பக்கத்து மாநிலமான கேரளாவில் அமைந்திருக்கூடிய பரம்பிக்குளம் அப்படின்ற பகுதியை நோக்கி போய்கிட்டிருக்கு. நமக்கு இந்த இடது பக்கத்தில் தெரிகிற இந்த இடத்துல தான் வந்து யானைகள் நிற்க வச்சு அந்த படிகளில் ஏறி அங்கே நமக்கு யானை சவாரி செய்ய வழிவகை செய்யப்பட்ட இடம் இதுதான். இப்போதைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. நம்மளோட பயணம் இப்போ ஒரு 4:40 மணி அளவில் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. இந்த மாலை நேர வெயில்களில் அந்த மூங்கில்களை பற்றி அந்த ஒளிகள் வரது பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. நாம் இப்போது தமிழ்நாட்டு எல்லையான டாப் ஸ்லீப் அப்படின்ற தமிழ்நாட்டு எல்லைப்பகுதியிலிருந்து கேரளா பரம்பிக்குளம் அப்படின்ற ஒரு எல்லைக்குள்ளே நுழைய போகிறோம். நம்ம இப்போ பக்கத்து மாநிலமான கேரளாவுக்குள்ளே நுழைய போகிறோம். இங்கே நுழைந்த உடனே இங்கே வந்து சோதனை சாவடிகள் இருக்கிறத பார்க்க முடியுது. நாம் இப்போது தமிழ்நாட்டு பகுதிகளில் டாப் ஸ்லீப்லேருந்து தமிழக எல்லை முடிவுற்று அதற்கப்புறம் பக்கத்து மாநிலமான கேரள மாநிலத்துக்குள்ளே பரம்பிக்குளம் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து கேரள மாநிலத்து எல்லைக்குள்ளே தான் வந்து பயணம் செய்ய போகிறோம். நம்மளோட பேருந்து பயணம் இங்கேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. நம்மளால் இங்கே இடது பக்கத்தில் ஆறுகள் ஓடுவதை பார்க்க முடியுது, சின்ன நீர்த்தேக்கங்களையும் பார்க்க முடியுது.
அங்கங்கே சின்ன சின்ன நீர்த்தேக்கங்கள், அந்த நீரோடைகளை பார்க்க முடியுது. பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது. இந்த நீர்த்தேக்கங்கள்லாம் வந்து இங்குள்ள விலங்குகளுக்கு வந்து தண்ணி குடிக்க வந்து வழிவகை செய்யப்பட்டிருக்கு. நம்ம அந்த பரம்பிக்குளம்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இங்கே நிறைய கேரள வனத்துறை கட்டுப்பாட்டிற்கு அமைந்திருக்கக்கூடிய மரத்தாலான தங்கும் விடுதிகளை இங்கே பார்க்க முடியுது. இந்த தங்கும் விடுதிகளில் தங்குறதுக்கு இங்கே நம்ம ஆன்லைன் புக்கிங் பண்ணுறதுக்கு அவைலபிள் இருக்குது. நான் அந்த லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கேரள மாநிலத்தில் பரம்பிக்குளத்தில் அமைக்கப்பட்டிருக்க இந்த வனத்துறை கட்டுப்பாட்டு கீழ் இயங்குகின்ற இந்த மர விடுதிகளில் நம்ம தங்குறதுக்கு மதியம் 12 மணிலிருந்து அடுத்த நாள் காலை 10 மணி வரைக்கும் இங்கே வந்து வாடகை வசூலிக்கப்படுது. இங்கே உணவுகள் மற்றும் தங்கும் விடுதிகள், இங்கு 4 சக்கர வாகனங்களில் இங்கிருந்து இங்கே உள்ள வனப்பகுதிகளில் உள்ள விலங்குகளை சுற்றி பார்க்க அனைத்திற்கும் வந்து இங்கே வாடகை வசூலிக்கப்படுகிறது. நாம் இப்போது தமிழ்நாட்டிலிருந்து கேரள எல்லையான பரம்பிக்குளம் அப்படின்ற ஏரியாவை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த பரம்பிக்குளம் கேரள மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் சிற்றூர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து இந்த பரம்பிக்குளம் அமைஞ்சிருக்கு. இங்கேவும் நிறைய இந்த ஃபாரஸ்ட்டுகள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய தேக்கு மரங்களை நம்ம இங்கே அதிக அளவில் காண முடியுது. நாம் இப்போது இந்த பரம்பிக்குளம் டேம் அப்படின்ற ஒரு பின்பகுதியை ஒரு வழியாக அடைகிறோம். இந்த கேரள மாநிலமான பரம்பிக்குளத்தை சுற்றி ஒரு 6-7 வன கிராமங்கள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த கிராமத்தில் ஒரு என்ன ஸ்பெஷலில் வந்து அந்த காலம் முதல் இந்த காலம் வரை பிரசவம் அப்படின்னு அவள் வந்துட்டால் வந்து அந்த உள்ள கர்ப்பிணி பெண்ணை அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு வீட்டுக்குள்ளே தனிமையில் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த கர்ப்பிணி பெண் தானாகவே தன்னுக்கு வந்து பிரசவம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிற முறை அந்த காலத்துலேருந்து இப்போவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறதா வந்து கூறப்படுது. அது உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாம் இந்த பரம்பிக்குளம் சுற்றுலா தலத்தில் அங்கே முன்னாடி பார்க்கப்பட்ட அந்த வனத்துறை கட்டுப்பாட்டுக்கு கீழே இயங்கக்கூடிய அந்த மர வீடுகளில் இங்கே வந்து புக் பண்ணி வந்து தங்கணும் அப்படின்னா வந்து இங்கே சில இடங்களுக்கு வந்து கூட்டு போகப்படுது. அதாவது தூணக்கடவு டேம், கன்னிமர தேக்கு, வேல்யூ பைன், பரம்பிக்குளம் டேம், ஐஸ்லேண்ட் அப்படின்ற பகுதிகளுக்கும், அப்புறம் இங்கே காணப்படுற சில முக்கியமான விலங்குகள் காணப்படுற இந்த வனத்துறை இடங்களுக்கு வந்து அவங்களுக்கு கீழே இயங்குகிற அந்த 4 சக்கர வாகனங்களை நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம இப்போ பார்த்துட்ருக்க வந்து ட்ரீடப் ஹவுஸ் அப்படின்ற இந்த ஹவுஸ், இது வந்து நிறைய இடங்களில் மரங்களில் வந்து மேலே கட்டப்பட்டிருக்கு. நாம் பொள்ளாச்சி பேருந்து நிலையத்தில் 3 மணிக்கு ஆரம்பித்த நம்மளோட பயணமானது இப்போ மணி கரெக்டாக 5. இப்போது நம்ம கரெக்டாக வந்து பரம்பிக்குளம் டேம் அப்படின்ற அந்த பஸ் பேருந்தோட எண்டுக்கு வந்துட்டோம். இங்கே நமக்கு வலது மற்றும் இடது பக்கத்தில் நிறைய தேக்கு மரங்களில் தாண்டி இப்போ நம்ம ஒரு வழியாக அந்த நம்மளுடைய பேருந்து நிறுத்தத்துக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து இங்கே பரம்பிக்குளமில் உள்ள பேருந்தம். இதுக்கப்புறம் இங்கேருந்து பஸ்ஸு கிடையாது. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்தோம் அப்படின்னா வந்து இதுதான் வந்து லாஸ்ட். நாம் இப்போ பார்த்துட்ருக்கதான் வந்து இந்த பரம்பிக்குளம், கேரளாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பரம்பிக்குளம் டேம். நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது பாருங்கள் அந்த க்ளவுட்ஸ், அந்த குட்டி ஹில்ஸு, நமக்கு சுற்றி தெரிய அந்த சின்ன சின்ன மூங்கில்கள், அந்த பப்படி தெரிந்த மவுண்டைன், இது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டேம் வந்து கரெக்டாக வந்து அதாவது கேரள மாநிலத்தில் பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் சிற்றூர் அப்படின்ற ஒரு மலை கிராமத்தில் தான் வந்து இந்த டேம் வந்து அமைச்சிருக்காங்க. இது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த டாப் ஸ்லீப், தமிழ்நாட்டு பாடலோட டாப் ஸ்லீப் அப்படின்ற அந்த இடத்துல நம்ம தங்கி அங்குள்ள இடங்களை சுற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு பக்கத்தில் இந்த கேரள மாநிலத்தில் உள்ள இந்த பரம்பிக்குளம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இங்கே உள்ள நிறைய விடுதிகள், அதாவது ஹனி ஹோம், டாப் ஸ்லீ, ஐஸ்லேண்ட் அப்படின்ற இடங்களில் வந்து தங்கி இங்கே நம்ம சுற்றி பார்க்கலாம். இங்கே வந்தோம் அப்படின்னா வந்து இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த கால சூழ்நிலை தான், இந்த உள்ள கிளைமேட் குளிர்கால நிலைகளை வந்து உணர்ந்து நைட்டில் வந்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கே உள்ள வன விலங்குகள்லாம் வந்து சுற்றி நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து இங்கே இருக்கப்படுற சுற்றுலா தலங்கள். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள் பாருங்கள் இந்த அணை, பாருங்கள் சூப்பராக இருக்குது. பாருங்கள் இந்த அந்த அணை வந்து கேரளா தமிழ்நாடு பார்டரில் உள்ள இந்த பரம்பிக்குளம் அப்படின்ற இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. பாருங்கள் தூரத்தில் பாருங்கள் ஒரு வெஹிக்கிள் தெரியுது பார்த்தீங்களா, அந்த வெஹிக்கிள் மூலிமா தான் வந்து இங்கே உள்ள இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போய் அந்த விலங்குகள்லாம் வந்து காமிக்கிறாங்க. இந்த வனத்துறை கட்டுப்பாட்டு கீழே தான் வந்து இது ஃபுல்லாக வந்து இயங்குது. இங்கே அந்த வேனுக்கு தனியாகவும் நம்ம தங்குற அந்த ரூம்களுக்கு தனியாகவும் வந்து வாடகைகள் வந்து வசூலிக்கப்படுது. இந்த பரம்பிக்குளம் ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்ம இன்றைக்கி காலையில் 12 மணிக்கு செக்இன் பண்ணோம்னா அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு நம்ம செக் அவுட் பண்ணோம். இதுக்கு வந்து இந்தியன்ஸ் ஹியூமன்ஸ்களுக்கு வந்து ஒரு தனி ப்ரைஸாகவும், ஃபாரினர்ஸ்க்கு ஒரு தனி ப்ரைஸாகவும், குழந்தைகளுக்கு ஒரு தனி அமௌண்ட்டாகவும் இங்கே வந்து விதிக்கப்படுது. நம்மளோட பொள்ளாச்சி முதல் பரம்பிக்குளம் வரையிலான பேருந்து பயணம் இப்போ முடிவுக்கு வந்துருச்சு. நான் பார்த்து கண்டு ரசித்த அனைத்து காட்சிகளையும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க நான் நம்புகிறேன்.
இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கி ஆளில் வச்சுக்கோங்க. உங்களவனது விடைபெறுவது தாமு மிராக்கல் மீடியா. அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.